Hi viewers, it's Arun's sCrictalk show from Chennai Express TV. Thanks for your valuable support. Keep supporting us. போன வீடியோவில் யுவராஜ் சிங்காக ஒரு வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். திஸ் வீடியோ இஸ் எ ஸ்மால் ட்ரிபியூட் டு யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் பேரை கேட்டவுடனே ஒரு ஃபீல், ஒரு ஸ்வாக் கண்டிப்பாக கிடைக்குங்க. 90s கிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். யுவராஜ் சிங் இந்தியாவுக்கு டெபியூ ஆகிறதுக்கு முன்னாடியே அண்டர் 15 அண்டர் 19 அவர் ஒரு ஸ்டார். ஐசிசி அண்டர் 15 கிரிக்கெட் வேர்ல்டு கப், ஐசிசி அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப் ரெண்டுலையும் அவர் தான் மேன் ஆஃப் தி சீரியஸ். ஸோ ஒரு ஸ்டார் ஆரோவோட தான் அவர் இந்தியன் டீமில் டெபியூ ஆகிறாரு. அவர் டெபியூ ஆனது எல்லாருக்கும் தெரியும், ஐசிசி நாக் அவுட் 2000 நைரோபியில். ஃபஸ்ட் மேட்ச் கென்யாவோட அவருக்கு பேட்டிங் ஆட சான்ஸ் கிடைக்கல. தன்னோட ரெண்டாவது மேட்ச் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்காக பேட் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஃப்ளூவன்ட் 84 அடிக்கிறாரு. அந்த 84 நான் ஒரு டெபியூ செஞ்சுரிக்கு ஈக்குவலாக ரேட் பண்ணுவேன். ஏன்னா 2000 ஆஸ்திரேலியன் டீம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். தட் பவுலிங் அட்டாக் ஹேட் கிளென் மெக்ரா, ஜேசன் கில்லஸ்பி அண்ட் பிரட்லி. அந்த அட்டாக் அகென்ஸ்டாக ஃப்ளூவண்ட்டாக அவர் அந்த 84 ரன்ஸ் அடித்து இந்தியாவை வின் பண்ண வைக்கிறாரு. தட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த ஒரு நாக் வந்து அடுத்த ஒரு ஆன 20-25 மேட்ச் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணினாலும் கேப்டன் அவரை பேக் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக அமைஞ்சது. 2000 பீரியட் கங்குலி கேப்டன்ஸில் நம்மளோட இந்தியன் டீமில் ஒரு மிக்ஸ்டு பிளட் இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யூத் பிளட். அந்த யூத் பிளட்டில் ஒருத்தர் தான் யுவராஜ் சிங். 2001-2 பீரியடில் நம்ம ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை அவரும் முகமது கைஃபும் வேறு லெவலுக்கு எடுத்து போனாங்க. அவர் பேக்வர்ட் பாயிண்ட்லையும் முகமது கைஃப் கவர் பாயிண்ட்லேயும் பண்ண ஃபீல்டிங்கை பார்க்குறதுக்காக யங்ஸ்டர்ஸ் மேட்ச் பார்க்க ஆரம்பித்தாங்க. யுவராஜ் சிங் ஒரு பிரில்லியன்ட் ஃபீல்டர். அவர் பேக்வர்ட் பாயிண்டில் எடுத்த கேச்சஸ் ஆகட்டும், அவர் ஸ்டாப் பண்ண பவுண்ட்ரிஸ் ஆகட்டும், இந்தியன் ஃபீல்டிங் வந்து ப்ரீ 2000 அந்த லெவலில் இல்லை. தே கேவ் அ ஃப்ரெஷ்னஸ் இன் ஃபீல்டிங் டு அவர் இந்தியன் டீம்னு சொல்லலாம். அது யுவராஜ் சிங் நம்ம ஃபீல்டிங்கில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கான ஒரு மெயின் ரீசன் யுவராஜ் சிங். 2002 நாட்வெட் சீரியஸ் ஃபைனல் யாராலையும் மறக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த பீரியடில் நம்ம ஜெயித்த ஒரு மேஜர் ட்ரோஃபி வந்து அந்த நாட்வெட் சீரியஸ் ஃபைனல் லாட்ஸில். யுவராஜ் சிங் முகமது கைஃப் பிரில்லியண்டான பார்ட்னர்ஷிப்னால நமக்கு அந்த நாட்வெட் சீரியஸ் ஃபைனலை ஜெயிச்சு கொடுத்தாங்க. அந்த நாக் வந்து யுவராஜ் சிங் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் அவரோட இனிஷியல் பீரியடில். அந்த பீரியடில் ஹி யூஸ் டு பேட் வெரி லோவர் டவுன் தி ஆர்டர். நம்பர் 6 ஆடுவார், கேஃப் 7 ஆடுவார். அவங்க தான் அந்த ஃபினிஷிங் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. தட் பீரியட் இஸ் ஆவரேஜ் வாஸ் ஆன் அண்ட் அரவுண்ட் 30. 2003 வேர்ல்ட் கப் ஸ்மாரா ஆனார். 2004 தான் நம்ம ஓடிஏ பேட்டிங் லைனப்பில் அவருக்கு மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது. யுவராஜ் சிங் வந்து ஒரு ஃப்ளூவண்டான பிளேயருங்க. ஒரு பேட் ஸ்விங் ஆகட்டும், அந்த சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி ஆகட்டும், லெஃப்ட் ஹேண்டர் எலகன்ஸாக இருப்பாங்க. பட் யுவராஜ் சிங் இஸ் நேச்சுரலி கிஃப்டட் ஸ்ட்ரோக் பிளேயர். ஒரு அந்த 2004-5-6-7 அவரை நிறையா சிக்ஸ் அடித்தார், கிங் ஆஃப் சிக்ஸஸாகவே ஆனார். 2004 ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியன் பிச்சில் ஒரு 139 அடிச்சிருப்பார். அந்த நாக் வந்து ஹி ஷோட் தட் ஹீ இஸ் ஃபார் பெட்டர் தென் வாட் ஹி வாஸ் பிஃபோர். 2005-6-7 அவரோட பீக் பீரியட் ஆஃப் த கரியர்னு சொல்லலாம். நிறைய செஞ்சுரிஸ், நிறைய மேன் ஆஃப் த மேட்ச், நிறைய மேன் ஆஃப் த சீரியஸ், நிறைய சிக்ஸஸ்ங்க. 2007 வேர்ல்ட் T20 அந்த ஃப்ளாமாயின்டான யுவராஜ் சிங்கோட பீக் பீரியட், அந்த பேட் லிஃப்ட்டு, அந்த சிக்ஸஸ்லாம் ஒரு கிரேஸ் இருந்த பீரியட்னு சொல்லலாம். அவர் அடித்த 6 சிக்ஸஸ் ஆகட்டும், 12 பால் அடித்த அந்த 50 நாக் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ஈஸியாக பிரேக் பண்ண முடியுமா தெரியல. அந்த 12 balls 50 knock இட் வில் கோ ஃபார் இயர்ஸ் டு பிரேக். தட் வாஸ் ஒன் ஆஃப் அன் இம்பெக்கபிள் ரெக்கார்ட். அதே மாதிரி அந்த செமிஃபைனல்ஸில் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அடித்த நாக் ஆகட்டும், 2007 T20 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ரீசன் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கை சொல்ல போனால் மேன் ஆஃப் வேர்ல்ட் கப்ஸ்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் 2008 நல்லா ஆனார். 2009-10 பேட்டிங்கில் ஃபார்ம் டிப்பு, இன்ஜுரிஸ் ஆனார். 2011-50 overs வேர்ல்டு கப் ஒரு கிரிட்டோட இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்கணும், சச்சின்காக வாங்கி கொடுக்கணுங்கிற கிரிட்டோட உள்ளே வந்தார். 2011 வேர்ல்டு கப்பில் எப்போல்லாம் நம்ம இந்தியன் டீமுக்கு கிரைசிஸோ, பீட் இன் பவுலிங் ஆர் பேட்டிங், நல்ல நல்ல நாக்ஸ், முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் அவர் பாடியில் ஏதோ சேஞ்ச் நடக்குதுன்னு அவர் அப்போவே கண்டுபிடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் He wants to play for his country. Continue பண்ணி ஒரு சூப்பர் செஞ்சுரி அந்த மேட்ச்ல அடிச்சாரு. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா செம்மையான ஒரு பிரில்லியன் நாக் ஆடிட்டு அந்த கொடுத்த ரியாக்ஷன் யாராலையும் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி மறக்க முடியாது. செமிஃபைனல்ஸ் பேட்டிங் நல்லா ஆனாலும் பவுலிங் நல்லா போட்டாரு. ட்ரூலி டிசர்வ்ட். ஃபைனலில் தோனி சிக்ஸ் அடிச்சு முடிக்கும் போது அந்த எண்ணில் அவர் இருந்தது ட்ரூலி டிசர்வ் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஹோல் டோர்னமெண்ட் எப்பெல்லாம் தேவையோ, எப்பெல்லாம் இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அப்போல்லாம் கொடுத்து அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு மிக மிக முக்கிய ரீசனாக இருந்தார். ஸோ ஹி ட்ரூலி டிசர்வ்ஸ் த மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் இன் 2011 வேர்ல்ட் கப்.
போஸ்ட் 2011 வேர்ல்டு கப் தான் அவருக்கு கேன்சர் இருக்க டயக்னோஸ் பண்ணுறாங்க, லங் கேன்சர். ஸோ அதோட யுவராஜ் சிங்கோட கரியர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பட் யுவராஜ் சிங் ஒரு பெரிய ஃபைட்டர், பீட் இன் அ கிரிக்கெட் ஃபீல்ட், பீட் ஆன் அ லைஃப். ஹி ஃபாட் அகேன்ஸ்ட் கேன்சர், ஹி சர்வைவ்ட் அண்ட் ஹி கேவ் அ கம் பேக். காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஆடுறதே பெரிய விஷயம், ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு சீரியஸ் இல்னஸை எதிர்த்து போராடி ஜெயிச்சு திரும்பி கம்பேக் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கம்பேக் மட்டும் கொடுக்கல, ஹி கேவ் சம் ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமும் 2014 வேர்ல்டு T20 ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாக அடித்த நாக்காக இருக்கட்டும், 2017 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவர் அடித்த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஆகட்டும், திரும்பி 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அடித்த 30 balls 15 ஆகட்டும், அங்கங்கே அந்த 2006-7-8 விண்டேஜ் யுவராஜ் சிங் இன்னும் இருக்காரு அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாரு. என்னன்னா முன்னாடி ஆடின அளவுக்கு கன்சிஸ்டண்டாக ஆட முடியல அவரால். கேன்சர்லேருந்து திரும்பி கம்பேக் கொடுக்கறதே பெருசு, கம்பேக் கொடுத்து இப்படி நல்லாவும் ஆடின ஒரு பிளேயர் தான் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கிறது ஒரு பெரிய மெமரி, ஒரு வாரியர், ஒரு ஃபைட்டர், ஒரு சாம்பியன், ஒரு ட்ரூ லெஜண்ட், ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர், சொல்லப்போனால் மேன் ஆஃப் வேர்ல்டு கப்ஸ். ஒரு T20 வேர்ல்டு கப் இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு, ஒரு 50-over வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு. இஸ் ட்ரூலி அ ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் பிளேயர், கிஃப்டட் பிளேயர். கண்டிப்பாக அவர் இன்னும் நல்ல ஒரு ஃபேர்வெல் கொடுத்து நம்ம பிசிசிஐ அவர் அனுப்பியிருக்கலாம். You are a champion. Live long, Yuvraj. You are always etched in your hearts. Thanks for all the memories you gave. Thank you.